السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகளை வல்ல நாயன் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஏனென்றால் இந்த உலகத்தை நமக்கு ஒரு வாழ்க்கை நெறியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வாழ்வதற்குரிய ஏற்பாட்டை செய்து தந்திருப்பதன் நோக்கமே மனிதர்களுடைய செயற்பாடுகளை பரிசோதனை செய்து பார்ப்பதற்காகவே தான். அதை பற்றி நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, வாழ்வையும் மரணத்தையும் உங்களில் அழகான முறையில் செயல்படுபவர்கள் யார் என்பதை பரிசோதனை செய்து பார்ப்பதற்காகத்தான் நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஹுவல்லதி ஹலக்க சமாவாத்தி வல்லர்ல, வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஃபி சித்தத்தி ஐயாம், ஆறு நாட்களில் அல்லாஹ் படைத்தான். வக்கான அர்சு அலல்மா, அல்லாஹ்வுடைய அரியாசனம் தண்ணீரின் மீது இருந்தது. லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் அழகிய முறையில் செயல்படுபவர்கள் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்தை நாம் அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ வானம் பூமி அல்லாஹ் படைத்திருப்பதும், மரணத்தையும் வாழ்க்கையும் அல்லாஹ் படைத்திருப்பதும் சோதனைக்காகத்தான். அற்பமான உலகத்தில் நான் நிம்மதியாக வாழ்ந்து எதையோ சாதித்து விட்டு உலகத்தை அனுபவித்து விட்டு மரணிக்கலாம் என்ற எண்ணத்தில் நாம் யாரும் வாழக்கூடாது. ஒவ்வொரு முஸ்லிமுடைய அடிப்படையான எண்ணமாக நாம் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் இறைவனுடைய சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் என்ற எண்ணத்தில் நாம் வாழும்போதுதான் உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த கஷ்ட துன்பமாக இருந்தாலும், எந்த நஷ்டமாக இருந்தாலும் அதை சாதாரணமாக சகித்து கொண்டு அந்த கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் சோதனைகளிலும் நாம் வெற்றியாளர்களாக அவற்றை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படும். ஏன்னா இந்த உலக வாழ்க்கையை நாம் என்னென்று புரிந்து கொள்ளணும். உலகம் என்று சொன்னால் பெரிய ஒரு வாய்ப்பு வசதி உள்ள ஒரு வாழ்க்கையா? அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் என்னவென்று சொன்னால், வமல் ஹயாத்து துன்யா இல்லா லைபுன் வலஹுன், இந்த உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு கேலிக்கூத்தான விஷயம், அது வேடிக்கையான விஷயம், விளையாட்டான விஷயம் என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுட பார்வையில் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு கேலி, ஒரு விளையாட்டு, ஒரு கூத்து. இந்த உலகத்தில் நாங்கள் என்னமோ நினச்சி வாழ்கிறோம், உலகத்தில் வாழ்வதனால் நாம் சாதிக்க வேண்டிய என்னென்னமோ என்று நினச்சி வாழ்கிறோம். அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு விளையாட்டை நீங்கள் எப்படி வைப்பீங்க? வாழ்க்கையிலே விளையாடி கொண்டு இருக்கணும் என்று விளையாட்டை வைப்போமா? ஒரு பொழுதுபோக்காக, ஒரு நேரத்தை கழிக்கிறதுக்காக, சொற்பமான நேரத்தில் ஒரு பகல் பொழுதை எடுத்துக்கொண்டாலும், இரவு பொழுதை எடுத்துக்கொண்டாலும், ஒரு சொற்பமான நேரத்தில் அதை சாதாரணமாக கழித்து விட்டு செல்கிறோமே, இந்த மாதிரி நிலையில் தான் அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தையும் வச்சிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாழ்ந்த ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் மனிதர்கள் வாழக்கூடிய அனைத்து வாழ்க்கையும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு விளையாட்டான விஷயமாக இருக்கிறது, ஒரு கேளிக்கையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால அல்லாஹ் அதுக்கு மிகப்பெரிய ஒரு வெயிட் அல்லாஹ் கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தன்னுடைய சுட்டு விரலை கடலுக்குள்ளே நுழைத்து அந்த விரலை கையை உயர்த்தினால் சுட்டு விரலில் எந்த அளவு தண்ணீர் ஒட்டி கொண்டு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த உலகம். அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்துக்குரிய பார்வை வந்து, கடலில் சுட்டு விரலை நுழைத்தால் அதிலே எந்த அளவுக்கு தண்ணீர் ஒட்டி கொண்டு இருக்குமோ அந்த அளவு தான். அப்போ எப்படி என்று பாருங்க, கடல் எவ்வளோ பிரம்மாண்டமானது, எவ்வளோ விசாலமானது, எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பரப்பளவு கொண்டது, அந்த கடலில் சுட்டு விரலில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய தண்ணீர் என்றால் எம்மாத்திரம், சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உலகத்தில் மனிதர்களுக்கு சோதனைகள் வரும், மனிதர்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். மனம் தளரக்கூடாது, மன தைரியமாக மன வலிமையுடன் அனைத்து பிரச்சனைகளையும் யார் எதிர்நோக்கி கொண்டு செல்கிறானோ அவன் தான் மறுமை வாழ்க்கைக்கு தகுதியானவன். உன மன வலிமை இல்லைன்னு வைங்க, இந்த உலகத்தில்
வர பிரச்சனைகளை நினைச்சு 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 அதிலே மூழ்கி கொண்டு நாங்கள் அதிலே நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தி அப்படியே ஒதுங்கி ஓரங்கட்டப்பட்ட நிலையில் நாங்கள் தள்ளப்படுவோம் என்று சொன்னால் நாங்கள் மறுமை வாழ்க்கைக்கே தகுதியற்றவர்கள். என்ன அந்த உலகம் எப்படிப்பட்டது? அது நிரந்தரமானது, காலாகாலம் வாழக்கூடியது, சந்தோஷம் நிறைந்தது. அந்த சந்தோஷம் நிறைந்த உலகத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் பிரச்சனைகளை நீங்கள் முகம் கொடுத்து தான் ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதை ஃபேஸ் பண்ணுறதை கூட எப்படி எல்லாம் வச்சுருக்கிறான்டா, ஃபேஸ் பண்ணு, அதுக்கு முகம் கொடு, உன்னை நான் சாதாரணமாக விட்டுற மாட்டேன், அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற எண்ணம் நம்மில் அதிகமானவர்களுக்கு இல்லை. நமக்கு வர பிரச்சனைகளில் அல்லாஹ் நம்மளை கண்காணித்து அடியான் இந்த பிரச்சனையை முகம் கொடுக்கிறான், இதுக்காக நன்மையை தர வேண்டும் என்று அல்லாஹ் நினைவூட்டுறான். பாருங்க, இந்த பிரச்சனை வரும்போது பிரச்சனையா, சோதனையா, கவலையா, மனவேதனையா, அல்லாஹ் எனக்கு ஒரு நன்மையை தருவான், இதற்கு பகரமாக அல்லாஹ் எனக்கு நன்மையை வாரி வழங்குவான் என்ற மன வலிமையை, அந்த மன ஆறுதலை இஸ்லாம் நமக்கு தந்து கொண்டிருக்குது. பாருங்க, இது இருக்கும்போது எதுக்கு நாங்கள் ஒரு பிரச்சனையில் அப்படி ஒதுங்கி போகணும், ஏன் பிரச்சனையில் நாங்கள் சுருண்டு போகணும்? தைரியமாக இருக்கலாம். அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று தான் நோய்கள் என்பது. நோய் என்று சொன்னால் சாதாரணமாக எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடியதானே, நோய் இல்லாதவன் யாராவது இருப்பானா? இப்போ சலாம் சொல்லி சோம் செய்தி விசாரித்து கொள்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா, வலைக்கும் சலாம் வரமத்துல்லா, அதோட நிற்கிதா? அடுத்ததான் நாங்கள் என்னத்தை பேசுகிறோம், உங்களுக்கு சுகருடைய அளவு எவ்வளவு, பிபி இருக்குதா, ப்ரெஷர் இருக்குதா, அல்லது வேற ஏதாவது நோய் இருக்குதா, இதானே பேசுறோம். உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குதா, உங்களுக்கு பிளாக் இருக்குதா, பிளாக் சின்னதா பெருசா, கிட்னி ஃபெயிலியரா, இதானே பேசுறோம். நோயன்றது இந்த ப்ரெஷர், ப்ரெஷரை பத்தி பேசுறது, நம்முடைய நோயில உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் விசாரிச்சு கொள்றது அன்றாட வாழ்க்கையில் ஒரு அம்சமாக மாறிடுச்சு. எல்லாருமே அப்படித்தான் மாறி இருக்கிறோம். அப்ப மனிதருடைய வாழ்க்கையில நோயண்டா பெரிய ஒரு பிரச்சனையா? இந்த உலகத்தில் ஒரு கொரோனா என்ற ஒரு நோய் வந்த உடனே நம்ம மக்கள் பட்ட பாட பாருங்க, என்ன பாடு, என்ன பெரிய அழப்பற. இது சாதாரண பொதுமக்களுக்கு இருந்தா பரவாயில்ல, மார்க்கத்தை விளங்கி அறிந்த உலமா பெருமக்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் கூட இந்த நோய் விஷயத்துல என்ன பாடுபடுத்தினாங்க சிந்தித்து பாருங்க. எங்களை சாதாரணமா விட்டாங்களா? நோய் அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, பள்ளியை மூடிடுங்க, அரசாங்கம் அறிவிச்சா மூடிட்டு போறோம், வேற விஷயம், சட்டத்துக்கு கட்டுப்பட்டாகணும். அவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களா முந்திக் கொண்டு, இவங்களா தடுமாறிக்கொண்டு, முந்திரி கொட்டைய போல இந்த சமூகத்தை முற்றிலும் முழுதாக அடகு வைத்தார்கள். என்ன நோக்கமும் இருந்துட்டு போட்டும், அரசாங்கத்துக்கு ஜாலரை அடிக்கிற நோக்கம் இருந்தா அது இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு மார்க் அடிப்படையில் இது சரியா? இந்த மாதிரி நடக்கலாமா? இப்படிதான் இஸ்லாம் வந்து இந்த நோயை பார்க்குதா? ஒரு காலத்துல எபோலான்ற ஒரு நோய் வந்துச்சு, எத்தனை வருஷம் அது நீடிச்சு தெரியுமா? தொற்று நோய் தான், எபோலா என்ற தொற்று நோய் உலகத்தில் எத்தனை வருட காலம் நீடித்தது? 40 வருஷம். 40 வருஷத்துக்கும் பள்ளியை மூடுறதா? 40 வருஷத்துக்கும் அவன் அரசாங்கமே திறக்க சொன்னாலும் திறக்காம இருக்கிறதா? எப்படி ஆக்கிட்டாங்க இவங்க வந்து? இல்லை, தொற்று நோய் வந்துருச்சு, பாரதூரமாக இருக்குது, பள்ளி வாசலில் பாய வைக்கலாது, பள்ளி வாசலில் காப்பட்ட வைக்கலாது, யாரும் கைலாக செய்ய வேண்டாம், முஹானக்கா செய்ய வேண்டாம், முசாஃபா செய்ய வேண்டாம், எல்லாம் ஃபத்வாக்கள் வாரி வாரி வீசினாங்க. இது எப்போ சரியாகும்? அரசாங்கமே சொல்லி, நீ யாரை யாரை சந்தித்தா கை கொடுக்காதே, அப்படி கைகளை நீ கைலாக செய்து கொண்டால் அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், நோயை பறக்க பரப்பக்கூடிய காரியமாக அமையும் என்று அரசாங்கம் அறிவித்தால் அந்த நேரத்தில் ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு, சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுற அடிப்படையில். அவன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அறிவிச்சாங்க. இன்னொரு நோய் வந்துச்சு ஒரு காலத்தில், அந்த நோய் 1990களில் மேட் கவு டிசீஸ் அண்டு, அது வந்து பைத்திய மாட்டு நோய். அது 90ல மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் வாழ்றவங்க நிறைய பேருக்கு காலாகாலத்துக்கு இருந்து கொடுத்து வைக்குது பைத்திய மாட்டு நோய். இந்த பைத்திய மாட்டு நோய் வந்து என்ன நடந்துச்சுண்டா, இறைச்சி வியாபாரிகள் இருக்கிறாங்களே, இவங்க வந்து இறைச்சி உற்பத்தி செய்யணும், பத்தாது, உற்பத்தி பத்தாமல் இருக்குது, அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் என்று வேறொரு இறைச்சி தயாரிக்கிறதுக்குரிய ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சாங்க. அந்த வழிமுறையில் இவங்க இறைச்சியை செயற்கையாக கண்டுபிடிக்க போய் மாடுகளுக்கு அந்த செயற்கையான சில மருந்துகளை நுழைவிச்சதுனால மாடுகளில் ஒரு விதமான கிருமி வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா? உள்ள மாட்டுக்கு ஏற்கனவே மூளை இல்லை, இருக்கிற எல்லா மாடும் பைத்தியமாக அலைகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அந்த தொற்று மக்களுக்கு தொற்றை கொண்டால் மனுஷன் என்ன செஞ்சிருவான்?
ஒரு விதமான பைத்தியமான நிலைக்கு ஆளாகிடுவான், ஒரு விதமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும் என்று ஒரு பிரச்சனை உருவாகிச்சு. இது வியாபாரிகள் ஏற்படுத்தியது. கொரோனாக்கு பின்னணியில் யார் இருக்கிறான்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. ஆளாளுக்கு அடித்து கொண்டு சண்டை பிடிக்கிறான், அது தனி விஷயம். ஆனால் நோய் என்ற ஒன்று வரும்போது இப்படி பலவிதமாக வரும். இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இப்படி வந்தால் உலகமே முடிஞ்சு, இனி அழிவு. கொரோனா வந்தது தான் கடை. நம் சமூகத்தில் சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறான் பார்த்தீங்களா. முஸ்லீம்கள் சூப்பராக அவங்க, முஸ்லீம் சூப்பராக இல்லையாண்டு யாரும் சொல்லணும், அல்லாஹ் தானே சொல்லணும். நீ சூப்பர் முஸ்லீமா வீக்கான முஸ்லீமா என்று யாரு சொல்லணும், அல்லாஹ் சொல்லணும். பேட் முஸ்லீம் சூப்பர் முஸ்லீம் வந்து அல்லாஹ் தீர்மானிக்கணும். இவங்க இல்லை, நாங்கள் தான் சூப்பர் முஸ்லீம் என்று ஒரு கூட்டம் உருவாகி கொரோனா வந்து போகுது. இவன் அதுக்குள்ள கியாமத்தினால எடுத்துட்டான், கிட்ட தஜ்ஜால வர வச்சுட்டான். இன்னும் பலவிதமான செயற்பாடுகள், என்ன காபத்துள்ளா முடிச்சா அது அதுக்கு அதுக்கு வேற அறிவிப்பு, அந்த அறிவிப்பு நிறைவேறிச்சு, இந்த அறிவிப்பு நிறைவேறிச்சு, சமூகத்தை வழிகெடுத்து நாசமாக்குறாங்க. பாருங்க, ஒரு நிலைப்பாடு இல்லை, ஒரு தெளிவு இல்லை, ஒரு குறிக்கோள் இல்லை, ஒரு மார்க்க விளக்கம் இல்லை, எல்லாமே அப்படியே மிக்ஸ் ஆகுது. ஒரு சாதாரண ஒரு கொரோனா வந்து போவ, இந்த கொரோனா கூட புதுசாக வந்தது இல்லை, கொரோனா என்ற பேரில் ஏற்கனவே வந்ததுனால தான் இது நியூ கொரோனான்னு வச்சான். புது கொரோனா ஏன் புது கொரோனா? அப்போ பழைய கொரோனா இது, பழசில் கொரோனான்னு வந்து போயிட்டு இருக்குதா இல்லையா? வந்து போச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தொற்று நோயா, ஒரு தொற்று நோயை தொற்று நோயுடைய வடிவத்தில் பார்த்து அதுக்கு சில நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு போனால் சரி. அதை விட்டுட்டு நோயை கண்டோன்னே பயந்து நடுங்கி ஒதுங்கி இபாதத்துகளை பறிகொடுத்து, கொள்கையை பறிகொடுத்து, மறுமையை பறிகொடுத்து, வாழ்க்கையை பறிகொடுத்து அப்படியே ஓரங்கற்ற நிலையில் இருக்கிறாங்கண்டா. இதில் என்ன விளங்குது தெரியுமா? இந்த சமூகம் சரியான ஏகத்துவத்தின் அடிப்படையில் வார்த்தெடுக்கப்படவில்லை. இந்த சமூகத்தில் சரியான கொள்கை தெளிவு இன்னும் போய் சேரவில்லை. அதனால தான் இவ்வளவு தடுமாற்றம். ஏகத்துவத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட இத்தனை தகம் தடுமாற்றங்களுக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இந்த தெளிவு இல்லை. தௌஹீத் என்று சொன்னால் அப்படியே கூட்டத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறாங்க. இப்படி வித்தியாசமாக இருக்குது, அது லாபமாக இருக்குது, செலவு வந்து இல்லை, செலவு குறைவாக இருக்குது, திருமணங்களை லேசாக செஞ்சு கொள்ளலாம் என்ற பேரில் இந்த தௌஹீத் என்ற வட்டத்துக்குள்ளே நுழைந்தவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த நோய் எடுத்து காட்டிச்சு பாருங்க. அதுக்கு அல்லாவுக்கு எல்லா புகழும். இந்த நோயில் விளங்கிட்டோம், ஆஹா எங்கேயோ இந்த சமூகம் தெளிவில் இருக்கிறாங்கன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் இந்த சமூகம் அடிமட்டத்தில் இருக்குது என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம். சரி, அப்படியே இந்த நோய் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திச்சண்டா, அதனால் உங்களோட உயிரே போச்சண்டா என்னான்னு கேட்குறேன். அதில் ஏதாவது பிரச்சனையா? உயிரே போச்சண்டு வைங்க, ஒரு நோய் வந்து உயிர் போகுது, ஏ கொரோனா இல்லை வேறு தொற்று நோய் உங்களுக்கு வரலை, உங்களோட உயிர் போவாதோ? உங்களோட உயிர் போவாதான்னு கேட்குறேன். பஸ்ஸில் ஏறுறீங்க, பஸ்ஸில் ஃபுட்போர்டில் நிற்கும் போது ஃபுட்போர்டே உடஞ்சி விழுந்தா உங்களுக்கு சாவு வராதா? உங்களோட சொந்த வாகனத்தில் போகிறீங்க, ஆக்சிடென்ட் ஆகி சாக மாட்டீங்களா? வீட்டிலே கிடக்குறீங்க, கட்டில தூங்குறீங்க, அப்படியே பட்டண்டு போக மாட்டீங்களா? யாருக்கு வாழ்வதற்கு உத்தரவாதம் இருக்கிறது? சாவு நிச்சயம், மரணம் நிச்சயம், வாழ்வு என்பது கேள்விக்குறி. இப்படி இருக்கும்போது இஸ்லாம் கூட இந்த தொற்று நோயை கூட எப்படி பார்க்க சொல்லிச்சு தெரியுமா? தொற்று நோய் வருதா, அதுல உசுரே போகுதா, சையீதுடைய அந்தஸ்து போ, மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று பாருங்க. இதுக்கு நாங்கள் பயப்படலாமா? இதை தாங்க நம்ம ஜமாத் சார்பாக ஒரு நோயை சாதாரண ஒரு நோயாக பாருங்கப்பா. நோயை வந்து நோயிட தரத்தை குறைக்கல, நோயிட தரம் இல்லைன்னு சொல்லலை. நோய் நோய் தான், நோய் வரும், நோய்க்கு பாதிப்பு உண்டு. ஒரு நோய் என்று வரும்போது வாழ்க்கையை மார்க்கத்தை இப்படி பறி கொடுத்துட்டீங்களே, உங்களோட கொள்கையை பறி கொடுத்துட்டீங்களே, இபாதத்தை பறி கொடுத்துட்டீங்களே என்றுதான் கேட்கப்பட்டது. நோயை குறைக்கல, நோயிட தரத்தை குறைக்கல, நோய் வரும், ஆனால் அந்த நோயை ஃபேஸ் பண்ணு. ஃபேஸ் பண்ணினால் அதற்குரிய நிவாரணத்தை எல்லாம் வழங்குவான். எல்லா நோய்க்கும் தடுப்பூசி மருந்து கண்டுபிடிச்சானா இல்லையா? கண்டுபிடிச்சா. இப்போ பாருங்க அடுத்த பிரச்சனை வரும். இப்போ இந்த கொரோனா நோய் வந்துச்சு, இது ஒரு தொற்று நோய். தொற்று நோய் சமூகத்தில் பரவுவதை விட்டும் தடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையில் ஒன்றுதான் தடுப்பூசி முறை. இப்போ தடுப்பூசி என்ன செய்வான்? கண்டு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சு எல்லா இலங்கை குடிமக்களும் தடுப்பூசியை யூஸ் பண்ணணுமெண்டுவான். இப்போ ஒரு கூட்டம் கிளம்பும், என்னது தடுப்பூசி கூடுமா, தடுக்கலாமா? நீ தடுப்பூசி வேணாண்டாலும் உனக்கு பலவந்தமாக வந்து மேலே ஏற்றி தான் ஆகுவான். ஏழு மேடம் இப்போ சொல்லு, கொரோனாக்கு தடுப்பூசி வந்தாலும் நாம் அதை பயன்படுத்த மாட்டோம்,
மருத்துவம், மருத்துவம் என்று வந்தால், நோய்க்கு நிவாரணம் தரக்கூடிய ஒரு பொருள் என்று வந்தால், அதை மார்க்கம் பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் நமக்கு விதிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தாவவு, நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், ஃபைனலி குல்லிதாயின் தவா உன், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. எந்த இறைவன் நமக்கு நோயை ஏற்படுத்தினானோ அந்த இறைவன் அதற்கான மருத்துவம் நிவாரணத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நோய்க்கு நிவாரணம் உண்டு, நோய்க்கு மருந்துகள்ல நிவாரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். மருந்து குடிச்ச உடனேயே அந்த நிவாரணம் வரும் என்று இல்லை, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, நோய்க்கு நிவாரணத்துக்காக அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த நிவாரணத்தை நாங்கள் மருந்தாக பயன்படுத்தும் போது, அந்த நோயுடன் அந்த மருந்து சரியாக அமைந்து விடும் போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், அந்த மருந்து உங்களுடைய அந்த மருந்து நோயுடன் இணையும் போது, சரியாக அமைந்து விடும் போது உங்களுக்கு அல்லாஹ் நிவாரணத்தை தருகிறான். அப்ப மருந்துகள்ல நிவாரணம் இருக்குது, மருத்துவம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அது என்னன்னு கண்டுபிடிச்சு பயன்படுத்திட்டு அப்படியே கடந்து கொண்டு போகலாம், அதை விட்டுட்டு இந்த மருந்து இல்லை அது இல்லை உலகமே தொலைஞ்சிருச்சுன்ற ஒரு எண்ணத்துல நாங்கள் அப்படியே ஒதுங்கிவிட முடியாது. அந்த நிலையத்தை அல்லாஹ் இப்ப ஏற்படுத்திட்டான். எப்படி ஏற்படுத்தி இருக்கிறான், இப்ப பள்ளிவாசலை தொடங்க, நீங்க ஜும்மா நடத்துங்க, தொழுகையை நடத்துங்க, அதே மாதிரி நீங்க வியாபாரங்களை செய்யுங்க, அடுத்த மாதத்தில் ஏர்போர்ட்டையும் திறந்து விடுறோம், அதுக்கப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் நடக்கும், விசிட்டர்ஸ் வருவாங்க, ஃபாரினர்ஸ் வருவாங்கன்னா திறந்து வச்சிருக்கிறான். இப்போ இலங்கை நாட்டில் கொரோனா முற்றிலும் இல்லையா, ஆரம்பத்தில் இருந்ததை விட கூடி இருக்குது, ஆனால் அரசு என்ன செஞ்சிருக்குது, திறந்து வச்சிருக்குது. என்ன காரணம், தொற்று நோய் இருக்கிறது, ஒவ்வொரு இடத்திலும் சமூக பரவல் ஓரளவு நடக்கிறது, பெரிய அளவில் எல்லாட்டிலும் நடக்குது. ஆனால் அரசாங்கம் என்ன செய்யறான், வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, நாடு முன்னேறி போகணும், நாடு பின்தங்கி போகக்கூடாது என்ற நிலையில் திறந்து வைத்து சுகாதார வழிமுறைகளை கடைபிடித்து இப்பொழுது அனைத்து பணிகளையும் அனைத்து காரியங்களையும் ஒரு நாடென்ற வகையில் அமுல்படுத்துறாங்கன்னு சொன்னா, இதைத்தான் இந்த கொரோனா பரவும் ஆரம்ப நேரத்தில் சிலோன் தௌஹீத் ஜமாத் சொன்னோம். அதுக்கு தான் சொல்ல வர்றேன், இதுதான் நாங்கள் சொன்னோம். நோய் வந்தது, நோய்க்கு பாதிப்பு உண்டு, பரவல் உண்டு, தொற்று உண்டு, மாற்று கருத்து இல்லை, ஆனால் சில வழிமுறைகளை கடைபிடித்து அன்றாட வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்வோம் என்று நாங்கள் சொன்னோம். அது இன்று நிதர்சனமான உண்மையாக சரியான வழிமுறையாக இன்று நிரூபணமாக இருப்பதை பார்க்கிறோம். என்றாலும் இலங்கை அரசாங்கம் என்ற வகையில் சட்டத்திட்டங்கள் வரும்போது சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் கடமை நமக்கு இருப்பதனால் நாம் அந்த விஷயங்களில் அரசாங்கத்தோட ஒத்துழைச்சி நாங்கள் பயணித்தோம். அப்போ இந்த நோய் விஷயத்தை சரியான ஒரு பார்வையில் நம் ஜமாத் சார்பாக புரிந்து அதற்கு நாம் விளக்கங்களை கொடுத்திருக்கிறோம். இப்படித்தான் இந்த நோய் விஷயங்களையும் நாங்கள் அணுக வேண்டும் என்பதை, எதிர்காலத்தில் ஒரு தொற்று வந்தால் இதை ஒரு படிப்பினையாக பெற்றுக்கொண்டு நாம் நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.